தமிழ்நாட்டுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் நமது தலைவர் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். அவர் எந்த லட்சியத்திற்காக இந்த கட்சியை தொடங்கினாரோ அந்த லட்சியத்தை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அடைந்தே தீர்வோம் என்று இந்த நல்ல நாளில் அனைவரும் ஒன்றிணைந்து உறுதிமொழி ஏற்போம். தேமுதிகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நேற்று அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் சென்னை கோயம்பேட்டில் நடந்தது. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் ஒரு வெள்ளைத்தாளை கொடுத்துக்கிறார், ஒரு ஏ4 சைஸ் பேப்பரை கொடுத்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அதாவது தேமுதிக வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டிடணுமா இல்லை கூட்டணி அமைத்து போட்டிடணுமா, எந்த அரசியல் கட்சியோட கூட்டணி அமைத்து போடணும், தனித்து நின்று போட்டியிட்டால் நம்ம வந்து எந்தெந்த தொகுதிகளில் போட்டிடணும், கூட்டணி அமைத்து போட்டிட்டால் எந்தெந்த தொகுதிகளில் பெறப்படணும், மேலும் கூட்டணி கட்சியுடன் நாம் அதிகபட்சமாக எத்தனை தொகுதிகளை கேட்கலாம், எத்தனை ராஜ்யசபா தொகுதிகளை கேட்கலாம் அப்படின்னு ஒரு நீண்ட சர்வேயை ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்துட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடம் கழித்து இந்த பேப்பரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய கருத்துக்களை ஒன்றிணைத்து பரிசீலித்த பொதுச் செயலாளர் திரு பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தனித்து போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு கிடைத்த தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, பொதுச் செயலாளர்கள் அனைவரும் அதிமுக கூட்டணி, அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணியில் இணைந்து போட்டி போடணும் அப்படிங்கிறத விரும்பியிருக்காங்க. எதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் தான். பாராளுமன்ற தேர்தலில் நம்ம ஒருவேளை பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் ஒரு மதவாத கட்சி அப்படிங்கிற ஒரு முத்திரை கிடைத்திருக்கும். ஸோ அந்த முத்திரை காரணமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அது தேமுதிகவிற்கு ஒரு இடைஞ்சலாக இருக்குமோ அப்படி என்று பல மாவட்ட செயலாளர்கள் எண்ணியிருக்கிறார்கள். ஸோ அதனால் அவர்கள் வந்து எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூட்டணியில் இணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பின்பு நடந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே தனித்து போட்டிடணும், எந்த கட்சியுடைய கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் புதிதாக தான் அவர்கள் பதவி வச்சிருக்கிறார்கள் பொதுச் செயலராக. ஸோ கட்சியுடைய நிலை என்ன, ஒவ்வொரு தொகுதியிலையும் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன, மக்கள் மத்தியில் என்ன ஆதரவு இருக்குது, கட்சிக்கு செல்வாக்கு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது கூட அவங்க வந்து தனியாக போட்டி போட்டால் என்ன, தனியாக வந்து செயல்பட்டால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சிந்திச்சுக்கலாமோ அப்படிங்கிறதான் தெரியுது. மேலும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 14 தொகுதிகளை எந்த கட்சி கொடுக்கிறதோ அந்த கட்சி தான் கூட்டணி, மேலும் ஒரு ராஜ்யசபா தொகுதியும் கொடுக்க வேண்டும், இந்த 14+1 ராஜ்யசபா தொகுதியை தொடுக்கக்கூடிய கட்சி கூட தான் எங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக திமுக கூட்டணியில் வாய்ப்பே இல்லை. 14+1 ராஜ்யசபா சீட்லாம் தேமுதிகவிற்கு கனவுல நினைச்சாலும் நடக்காது. அவர்களுடைய இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன் கூட்டணி என்றால், 1 பாஜகவுக்கு போகணும், இல்லை என்றால் எடப்பாடி தலைமையிலான அதிமுக. எடப்பாடி ராஜ்யசபா சீட் கொடுப்பார் என்று கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச சந்தேகம். பாஜக ராஜ்யசபா சீட் தர சம்மதித்து விட்டது, ஆனால் 14 தொகுதிகளை அவர்கள் கொடுப்பார்களா அப்படிங்கிறது தெரியல. ஏனென்றால் பாஜக இன்னமும் அதிமுகவுடைய கூட்டணிக்கு வலை வீசி கொண்டிருக்கிறது, பல்வேறு தூதுவர்களை அனுப்பி கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் 14+1 அப்படிங்கிற ஃபார்முலாவை பிரேமலதா எடுத்திருக்காங்க. இது வெற்றி பெறுமா இல்லை வந்து கட்சிகளுடன் பேரம் பேசுவதற்கான ஒரு யுக்தியா அப்படிங்கிறது தெரியல. சமீபத்தில் கேப்டன் மறைந்திருந்தாலும் அந்த அனுதாபங்கள் அனைத்தும் அவருக்கு ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப், வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே. 14 பாராளுமன்ற தொகுதி பிளஸ் 1 ராஜ்யசபா தொகுதி, இந்த தொகுதியை தர்ற கட்சியோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி நேற்று நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பட்டென்று போட்டு உடைத்திருக்கிறார். 14 தொகுதி கொடுத்தா 14 தொகுதியிலையும் போட்டு முதல்ல தேமுதிக வெற்றி பெறுமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான், அது சந்தேகம்தான். 14 தொகுதியில் வெற்றி பெறுற அளவுக்கு, அதுவும் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுற அளவுக்கு அந்த கட்சிக்கு வல்லமை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது $1 மில்லியன் கொஸ்டின். ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் அதிக தொகுதிகளை கேட்பது அவருடைய முடிவு, ஏன்னா அவர் தன்னுடைய கட்சியை வளரணும் தான் நினைப்பார், அது அவருடைய இயல்பு. கண்டிப்பாக அவர் 14 என்ன 40 கூட கேட்கலாம், அதற்கு அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஆனால் ஜெயிப்பாரா, 14 தொகுதியிலையும் ஜெயிப்பாரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அதுதான் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்துடையது. மேலும் இந்த 14 தொகுதிகளை தற்போது அவருக்கு தரக்கூடிய தயாராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி எதுன்னு பார்த்திங்கன்னா, அதிமுகவும் பாஜகவும். ஆனால் பாஜக 14 தொகுதியிலே கொடுக்குமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு சந்தேகம்தான். ஏன்னா அண்ணாமலை வந்து தேமுதிகவிற்கு எனக்கு தெரிஞ்சு 14 தொகுதியிலே கொடுக்க மாட்டார். வேணால் அவர் ஒரு ராஜ்யசபா தொகுதியை கொடுக்கலாம். ஏன்னா அந்த கட்சிக்கு பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்களில் வெற்றி பெறக்கூடிய, ஸோ அந்த ஒரு தொகுதியை கொடுக்குறது, ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்குறதுங்கிறது அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் தமிழக பாஜக பல்வேறு இடங்களில் போட்டி போடணும்னு நினைக்குது. அந்த கட்சியுடைய மாநில தலைமை அதே தான் நினைக்குது, மத்திய தலைமையும் அதே தான் இருக்குது. பல்வேறு இடங்களில் போட்டிட்டு அது வெற்றியோ தோல்வியோ போட்டி போடணும், ஒரு டஃப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் தமிழக பாஜக இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் வந்து 14 தொகுதிகளை குதிப்பார்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். அப்போ கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. சரி, எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாலும் ராஜ்யசபா தொகுதியை கண்டிப்பாக அவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா அதிமுகவில் பல்வேறு முன்னோடிகள், கட்சி முன்னோடிகள், பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்களும் வந்து ராஜ்யசபா சீட்டை கேட்டு எடப்பாடியை நெருப்பாங்க. அவர்களுக்கும் அவர் பதில் சொல்ல வேண்டும். ஸோ என்னதான் இருந்தாலும் இது வந்து ஒரு பேசி தீர்க்க வேண்டியதான். கூட்டணி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இழுபறியாக தான் போயிட்டுருக்கும், உடனே முடிவு தெரியாது. விஜயகாந்துடைய மறைவுக்கு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் வந்தது, ஒரு ஒரு எதிர்பாராத கூட்டமே அப்படின்னே சொல்லலாம். தேமுதிக தலைமையே பிரேமலதா விஜயகாந்த் மிகப்பெரிய ஒரு ஒரு ஆச்சரியம். இவ்வளோ பெரிய கூட்டமாக, இவ்வளோ பெரிய மக்களுடைய அனுதாபமாக அப்படிங்கிறது அவரே ஒரு திக்குமுக்காடி போனார் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் அந்த அனுதாபங்கள் அனைத்தும் ஓட்டாக மாறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம்தான். ஏனென்றால் கேப்டன் என்ற ஒரு மனிதர் திரையுலகத்திலேயே பிரசித்தி பெற்றவர், அவருக்கென்று ஏகப்பட்ட ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கும். அந்த திரையுலகம்ங்கிறது ஒரு மாபெரும் ஒரு இண்டஸ்ட்ரி, மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. ஸோ அப்படிங்கும்போது அதில் இருப்பவர்கள் அனைவரும் தேமுதிகவிற்கு ஓட்டளிப்பார்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம். மேலும் அந்த அனுதாபங்கள் அனைத்தும் ஓட்டாக மாறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக தமிழக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவர்கள், எதுவானாலும் ஒரு சென்டிமெண்ட்டாக ஏதாவது ஒரு விஷயங்கள்னா தமிழக மக்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். ஸோ கொஞ்சம் அந்த அனுதாப ஓட்டுகளை அவர் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வந்து பெரிய அளவில் அவருக்கு வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சந்தேகம்தான். பெரிய அளவில் வெற்றியை கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் 14 தொகுதிகளை அவர் கேட்டிருப்பது எனக்கு தெரிந்து ஒரு மிதமிஞ்சிய செயலோ, அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் கேட்குறாரோ, சக்திக்கு அந்த கட்சிக்கு சக்திக்கு மேலே அவர் கேட்குறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அரசியல் விமர்சகர்களும் அரசியல் கூர்நோக்கருக்கு மத்தியிலையும் இருக்குது. ஏன்னா தேமுதிக அப்படிங்கிறது வந்து விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு தனி நபரை நம்பி களமிறங்கிய ஒரு கட்சி. அந்த விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு நபருக்கு பின்னால் இருந்து இயங்கிய கட்சி தான் தேமுதிக. அவர் மறைந்து விட்டார். எதிர்பாராத ஒரு மறைவை யாரும் அதை எதிர்பார்க்கலை. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் புதிய பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் களம் காண்கிறார். 14 தொகுதிகளை அவர் கேட்கிறார். 14 தொகுதிகள் அளவு கிடைத்தாலும் அவர் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய $1 மில்லியன் கொஸ்டின் தான். அதற்கு வந்து அந்த கட்சி எப்படி வியூகங்களை அமைத்து, எப்படி மக்கள்கிட்ட பிரச்சாரத்தை எடுத்து செல்லப்படுகிற, மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கிறார்கள், தேர்தல் வாக்குறுதிகள் அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள், பாஜகவுடன் கூட்டணி அமைத்து அவர்கள் போட்டி போட்டால் இந்த 14 தொகுதிகளையும் அவர்கள் வெல்வார்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம். மேலும் அதில் போட்டிட்டு அவர் மீண்டும் சட்டப்பேரவையில் போட்டிட்டாங்கன்னா அதுவும் வந்து அவர்களுக்கு ஒரு பேக்ஃபயராக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேற்று வந்த தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு காரணம் என்னென்னா ஒரு மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையில் தான் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஸோ தமிழக மக்கள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது இவர்கள் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து பாராளுமன்றத்தையும் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் அணுகினார்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய அவர்களுக்கு ஒரு செட்பேக்காகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரையில் ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன். எனக்கு தெரிந்து அவர் அதிமுக பக்கம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது வந்து எனக்கு தெரிந்து ஒரு 25% தான் நான் வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தேர்தல் அப்படிங்கிறது இப்போதைய சூழ்நிலையை ரொம்ப காஸ்ட்லியான விஷயம், பணம் கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த பணம் அப்படிங்கிறது தான் அந்த தேர்தலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து கவர் பண்ணும். ஒரு கட்சி வந்து எவ்வளவு செழுமையான கட்சி, எவ்வளவு வளமையான கட்சி, எவ்வளவு பசையுள்ள கட்சி அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த பணம். ஸோ இவர்கள் கேட்க இந்த 14 தொகுதியிலும் அதற்கு தேவையானவற்றையும் அதிமுக செய்து கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேக கேள்வி. 14 தொகுதியிலே அவர்கள் கொடுத்தாலும் மேற்படி விஷயங்களை அவர்கள் கொடுப்பார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம்தான். ஒருவேளை பாஜக கூட்டணியில் இணைந்து போட்டிட்டால் சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு மிகப்பெரிய சிக்கலை தேமுதிக சந்திக்கும். ஸோ புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் என்ன முடிவை எடுக்க போகிறார் அப்படிங்கிற வரக்கூடிய நாள்களில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.